ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜூஸ் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், அப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறமா கேரட். இந்த மூணும் வச்சுதான் இந்த ஜூஸ் பண்றோம். ஏ ஆப்பிள், பி பீட்ரூட், சி கேரட், இப்படித்தான் இதை மெயின் பண்றாங்க. இது வந்து நிறைய மருத்துவ குணமுள்ள ஜூஸ் இது. அதே மாதிரி ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஜூஸ். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு, வெயிட் லாஸுக்கு, நல்ல டைஜஷனுக்கு எல்லாம் இந்த ஜூஸ் ஹெல்ப்பா இருக்கும். வாங்க எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். ஏபிசி ஜூஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கிறேன். அப்புறமா ஒரு பீட்ரூட், ரெண்டு கேரட்டும் எடுத்துருக்குறேன். நம்ம ஆப்பிளையும் கேரட்டையும் கம்பேர் பண்ணையில் பீட்ரூட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். தேன், சுகருக்கு தேவையான ஹனி தான் இன்னைக்கு நான் சேர்த்துறேன். அப்புறமா மிந்தி லீஃப். நம்ம வந்து சர்க்கரைக்கு பதிலாக இன்னைக்கு ஹனி ஆட் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு. அப்புறமா ஆப்பிள் வந்து சீட்ஸ், ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பீட்ரூட் அதையும் ஓரளவுக்கு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன். அடுத்ததாக நம்ம இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கேரட், பீட்ரூட்டும் சேர்த்திக்கலாம். அப்புறம் மிண்டி லீஃப். சுகருக்கு தேவையான அளவு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் முதல்ல லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா அரைவிடும். பாருங்க, லைட்டாக அரை விட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு, ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். இது வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை, இப்படியே குடிச்சுக்கலாம். கூடவே ஒரு மிண்டி லீஃப் நான் சேர்த்துறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஜூஸ் இது. அதே மாதிரி நம்ம கண்களுக்கும் ரொம்ப நல்ல பாதுகாப்பு கொடுக்குற ஜூஸ் இது. வந்து வீக்லி ரெண்டு டைமாவதும் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.